பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறார். ஆமா, யூதர் அல்லாத எபேசியனை இவனுடன் பார்த்திருக்கிறேன். நிறுத்துங்கள், சீசரின் பெயரால் யார் நீ? நான் தர்சு பட்டணத்தை சேர்ந்த பவுல், ரோமா குடிமகன். இறை நம்பிக்கை அற்றவனை தேவாலயத்திற்குள் அழைத்து வந்தான், அது தவிர்க்கப்பட வேண்டியது. எல்லோரும் விலகி நில்லுங்கள். தர்சு பட்டணத்து பவுலே, நீதான் இதையெல்லாம் ஆரம்பித்திருக்கிறாய். கலகம் விளைவித்ததற்காக நான் உன்னை கைது செய்கிறேன். இதுவா சொல்ற? வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா, குடிக்கிற தண்ணி மாசு அடைஞ்சிடும். ஆனா என்னுடைய அல்ட்ரா வயலட் குளோரோமைன் அடிப்படையிலான இந்த சுத்திகரிப்பு முறை சில மணி நேரத்திலேயே கிணற்று ஆழங்கள்ல இருந்து சுத்தமான தண்ணியை எடுக்க உதவுது. இந்த கொசுக்களோட தொலை தாங்க முடியல. கவலைப்படாத ஜாய், பாம்புக நிறைய கொசுக்களை சாப்பிட்டுடும். பாம்புகளா? அதெல்லாம் மண்ணுக்குள்ள மூழ்காம இருந்தா. கிறிஸ், ஜாய், இன்னும் 4 ஸ்டெரல் கோஸ் கொண்டு வர முடியுமா? இப்பவே கொண்டு வர மிஸ்ஸஸ் குவாண்டம். ஜாய், இன்னொரு கேஸ் ஆன்டிசெப்டிக்கு, காட்டன் ஸ்வாப்ஸ் ஐயோ டென்ட் 3 க்கு கொண்டு வரியா? ஆ, அப்படியே தையலுக்கான கிட்டையும். நான் வந்துட்டே இருக்கேன். ஜாய், சீக்கிரம் கோஸ் கொண்டு வா. ஜாய், தையலுக்கான கிட்ட சீக்கிரமா கொண்டு வா. ஜாய், நீ அழுதுட்டு இருக்கியா? ஓ கிறிஸ், கிறிஸ், என்னால சுத்தமா முடியல. நிஜமாதான் சொல்றேன், நான் உண்மையிலேயே உதவி செய்யதான் நினைக்கிறேன். இங்க இருக்கிற கஷ்டத்தை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பூச்சிகள், இந்த மண், அதோட உதவி தேவைப்படுற மனுஷங்க இவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இது ரொம்ப மோசம். சூப்பர் புக். கடக்க முடியாததை போன்ற தடைகளை சந்தித்த ஒரு மனிதனை காண நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஆனாலும் அவர் தன் குறிக்கோளில் உறுதியாக இருந்தார். கைதிகளை நில்லுங்கள். நூற்றுக்கு அதிபதியே, கைதிகளை கப்பலில் ஏற்றி ரோமாவுக்கு அனுப்ப வேண்டும். மேலே அழைத்து வாருங்கள். அவர் சொன்னதை கேட்டீர்களா? மேலே செல்லுங்கள், இல்லை என்றால் சாட்டை அடி விழும். என்னை விட்டு விடுங்கள். அவர்களை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிக்காதீர்கள், வேண்டாம். என்னை விட்டு விடுங்கள், என்னை மன்னித்து விடுங்கள். நன்றாக தள்ளு, விடாதே. என்ன செய்கிறீர்கள்? மற்ற கைதிகள் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். தப்பிக்க முயற்சித்தால் உங்களை விட மாட்டேன். அவர்களை பிடியுங்கள், அதோ போகிறார்கள். சீக்கிரம் பிடியுங்கள்.
திட்டத்துல ஏதோ ஒன்னு தப்பாயிடுச்சோ. சிக்கினார்கள். இந்த கால் சங்கிலி உரசி உரசி காயத்தை உண்டாக்குது. உங்கள் நண்பன் வித்தியாசமாக இருக்கிறான். ஆமா, அவன் கொஞ்சம் வித்தியாசமானவன் தான். எப்படி இருக்க ஜாய்? ஓ, சூப்பரா இருக்கேன். கொசுக்கள் ஆரம்பிச்சு மண்ணுக்குள்ள போய் இப்ப கைதியா கப்பல் உட்காந்துட்டு இருக்கேன். என் வாழ்க்கை இருக்க இருக்க மோசமா தான் போயிட்டு இருக்கு. ஜாய், நான் பலமற்றவனாக சிறையில் இருக்கும் போது தேவனின் ஆற்றல் பலமாய் இருப்பதை உணர்ந்தேன். அவர் ஆற்றலை எனக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார் என்றால் நான் எவ்வளவு பலமற்றவனாய் இருந்தாலும் சந்தோஷத்தோடு இருப்பேன். ஆமாம், அது கிறிஸ்துவுக்காக என்றால் நான் பலவீனனாக இருப்பதும் அவமதிக்கப்படுவதும் கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிப்பதும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏனெனில் பலமற்று இருக்கும்போது நான் வலிமையுள்ளவனாயிருக்கிறேன். கஷ்டமின்றி ரோமாவிற்கு செல்வதற்கு நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரோமா, நாம இப்ப ரோமாவுக்கு போறோமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சீசர் முன்பு நியாய விசாரணைக்கு போக வேண்டும். அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற மாதிரி தெரியுது. எதுக்கு நியாய விசாரணை? அது கலகம் விளைவித்ததற்காக. அது எருசலேமில் நடந்தது. நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தேன். தேவ நம்பிக்கையற்றவரை நான் தேவாலயத்திற்குள் அழைத்து வந்ததாக என் மேல் குற்றம் சாட்டினார்கள். அது உண்மையல்ல. ரோமானியர்களிடம் என்னை கொல்லும்படி சொன்னார்கள். ஆனால் என் மேல் சொன்ன குற்றத்தை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை. பல இரவுகளுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து என் அறையில் தோன்றினார். பவுலே, திடன் கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு பிறகு என் விஷயத்தை இரண்டு ரோம தேசாதிபதிகளும் ராஜா ஏரோது அகிரிப்பாவும் கேட்டார்கள். இறுதியாக ரோம குடிமகனாக சீசர் முன்பு விசாரணைக்கு நிற்க எனக்கு உரிமை இருக்கிறது. அதனால் இப்போது நான் ரோமாவுக்கு செல்கிறேன். கைதிகளில் யார் நல்ல காற்றை சுவாசிக்க விரும்புகிறீர்கள்? தளத்தை சுத்தப்படுத்த எனக்கு ஒரு ஆள் வேண்டும். என்ன கூப்பிடாதீங்க, தயவு செஞ்சு வேண்டாம். அதை விட மோசம் எதுவும் இல்ல. ஜாய், நீ எப்படி கிறிஸ்துவனே? போதும், நிறுத்து. நூற்றுக்கு அதிபதியே, நாங்கள் கடலில் இருக்கும் போது கால் சங்கிலிகளை கழற்றி விட முடியுமா? நூற்றுக்கு அதிபதி யூலியோ, நீங்கள் இந்த அடிமைகளுக்கு அனுமதி கொடுக்க கூடாது. சங்கிலிகளை அவிழ்த்து விடுங்கள். அவர்களால் எங்கேயும் தப்பி போக முடியாது. நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பேன் நண்பனே. மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன். நீ என்ன பேசுகிறாய் என்று உனக்கு தெரியவில்லை. நாம் இப்படியே தொடர்ந்து செல்ல வேண்டும். இங்கு சரியான துறைமுகங்கள் இல்லை. பனிக்காலத்தில் இங்கு இரவை கழிக்க முடியாது. மாலுமிகளுக்கு இந்த நீரை பற்றி தெரியும். பேனிக்ஸ் கடலோரம் வரை செல்ல வேண்டும். சரியான வேடிக்கையாக இருக்கிறது.
என் வேண்டுகோளை கேளுங்கள். நான் பாதுகாப்பாக ரோமாவிற்கு செல்ல வேண்டும். நீ கவலைப்பட தேவையே இல்லை. மாலுமிகளுக்கு எல்லாம் தெரியும் என்று கப்பல் தலைவன் நம்புகிறார். பரந்த கடலை பற்றி எருசலேம் கைதிக்கு என்ன தெரியும்? நாம் செல்ல முடியாதபடிக்கு புயல் ஒன்று வீசவில்லையே. சிறுபடகை மேலே கொண்டு போகுங்கள். உங்க போது இந்த கப்பல் உடைந்துவிடும். கரைக்கு செல்லுங்கள், சீக்கிரம் கரைக்கு செல்லுங்கள். கப்பலை சேர்த்து கட்டுங்கள், கயிறுகளை பயன்படுத்துங்கள். தற்போதைய காற்று அழுத்தம், உருவாகி இருக்கிற புயல் வேகம், காற்றினுடைய வேகம், இதை பார்க்கும் போது பெரிய அலைகள் உருவாகிறதுக்கு 57%. வாய்ப்பு இருக்கு. சிறுபடகை மேலே கொண்டு வாருங்கள். மிக்க நன்றி. எங்களுக்காக உன் தேவனிடம் வேண்டிக்கொள். பவுலே, நீ பயப்படாதே. நீ சீசருக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். கப்பலின் பாரத்தை குறைக்க வேண்டும். சரக்குகளை தூக்கி வீசுங்கள். அனைத்தையும் தூக்கி வீச வேண்டும். ஆனா பின்னால தேவைப்படுதுன்னா என்ன குறை சொல்லக்கூடாது. மனுஷரே, இந்த வருத்தமும் சேதமும் வராதபடிக்கு என் சொல்லை கேட்டு கிரேத்தா தீவை விட்டு புறப்படாமல் இருக்க வேண்டியதாயிருந்தது. ஆகிலும் திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணசேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் திடமனதாயிருங்கள். நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். ஆயினும் நாம் ஒரு தீவிலே விழ வேண்டியதாயிருக்கும். அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப உறுதியா இருக்காரு. அவர் விசுவாசம் தடுமாற்றம் இல்லாதது, தளர்வற்றது. இயேசு சொன்னார், உங்களுக்கு கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல, அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசமா? ஒரு போர் வீரனாக என் மலைகளை அகற்ற நான் எப்போதும் என் கூர்வாளையை நம்பியிருக்கிறேன். ஆழம் குறைந்திருக்கிறது. ஆழம் குறைஞ்சிருக்கா? அது நல்லதா இல்லையா? நல்லது, ரொம்ப நல்லது. 20% தான் இருக்கிறது. இன்னும் ஆழம் குறைந்து கொண்டே வருகிறது. நிலம் அருகில் இருக்க வேண்டும். பாறையில் மோதுவதற்கு முன்பு நங்கூரம் பாய்ச்சுங்கள். ஆனால் நான் என்ன, நான் சொன்னதை செய். ஆகட்டும், நங்கூரத்தை இறக்குங்கள், சீக்கிரம் இறக்குங்கள். நிலப்பகுதி தெரியுதா? என்ன இல்லை. நாம் கீழ்த்தளத்திற்கு சென்று பகல் வெளிச்சம் வருவதற்கு பிரார்த்தனை செய்யலாம்.
தப்பி பிழைப்பதற்கு உணவு உண்ணும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கொடுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். நிலம், நிலப்பகுதி தெரிகிறது. பவுல், அங்க பாருங்க, அது நீங்க சொன்ன தீபாதா இருக்கும். நம்பூரத்தை துண்டியுங்கள், சுக்கானை தளர்த்துங்கள். கப்பல் உடைய ஆரம்பிக்குது. கைதிகள் தப்பிவிட்டால் நம் மீது பழி வரும். அதனால் எல்லோரையும் கொல்லுங்கள். ஆரம்பம் அவனாக இருக்கட்டும். என்னுடைய கப்பலில் யாரும் கொல்லப்படக்கூடாது. எல்லாரையும் விட இந்த மனிதன். சரி சரி, நீந்த முடிந்தவர்கள் எல்லோரும் கடலில் குதித்து நீந்தி கரை சேருங்கள். முடியாதவர்கள் பலகைகள் போல் ஏதோ ஒன்றை பிடித்துக் கொண்டு கரை சேருங்கள். பிரச்சனையே இல்லை, புறப்படலாம். பாதுகாப்பாக வந்துவிட்டோம். நீங்கள் சொன்னது போலவே. பவுலே, உங்கள் தேவன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்வார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவரை நாடுபவர்களை இயேசு ஏற்றுக்கொள்வார். என்னுடைய ரீடிங் படி இப்ப நாம மெலித்தா தீவுல இருக்கோம். ரோமாபுரி 4 நாள் பயண தூரத்துல இருக்கு. பாருங்க, நமக்கு துணை கிடைச்சிருக்கு. இதுக்கு மார்ஷ்மெல்லோஸ்னு பேரு. இது நீங்க மீன் கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும். மனிதர் கொலைகாரர் என்பதில் சந்தேகமே இல்லை. சமுத்திரத்தில் இருந்து தப்பித்தாலும் பழியானது இவரை பிழைக்க விட்டவில்லை. நீங்கள் பயப்பட வேண்டாம், இது என்னை ஒன்றும் செய்யவில்லை. சாத்தியமே இல்லை. உண்மையில் நீங்கள் கடவுளாக இருக்க வேண்டும். நான் உண்மையான ஒரு கடவுளின் தூதன் மட்டுமே. அவர் வார்த்தைகளை பிரசங்கிக்க ரோமாவுக்கு செல்கிறேன். உங்கள் தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஒருவேளை எங்கள் தலைவர் தகப்பனுக்கு உதவலாம். அவர் முதுமையால் நோயால் வாடுகிறார். எப்படி இருக்காரு? ரொம்ப முடியாத மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என் தகப்பனை காப்பாற்றி விட்டீர்கள். என்னால் நன்றி சொல்லி மாளாது.
நீங்கள் கடவுள் இல்லை என்றாலும் நீங்கள் உண்மையிலேயே கடவுளின் மனுஷர். ரோமாவுக்கு செல்லும் ஒரு கப்பல் 3 மாதங்களில் இங்கு வந்து நின்று பின்பு செல்லும். அதுதான் உங்கள் விருப்பமானால் உறுதியாக நான் உங்களை அந்த கப்பலில் ஏற்றி விடுகிறேன். அதுவரை எங்கள் வீட்டில் விருந்தினராக தங்கலாம். உங்கள் அன்புக்கு என் நன்றி. போ, எனக்கு புரியல, நீங்க எதுக்கு ரோமாவுக்கு போகணும்? மெலிதாவிலேயே இருக்க வேண்டியதுதானே? ஏன்னா இவங்க உங்ககிட்ட அன்பா இருக்காங்க. ஆனா ரோமால உன்னுடைய அக்கறைக்கு நன்றி ஜாய். நான் ரோமாவில் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அதைத்தான் நான் செய்ய போகிறேன். நம்பவே முடியல. நடந்ததெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கலகம், சிறை, மோசமான கப்பல் விபத்து, அப்புறம் அந்த விஷப்பாம்பு கடி, இவ்வளவு நடந்தா அவர் குறிக்கோள் அடையறத எதாலையும் தடுத்து நிறுத்த முடியல. ஆனா அங்க இருந்த கொஞ்சம் கொசுக்களையும் கொஞ்சம் மண்ணையும் நான் ரொம்ப கஷ்டமா நினைச்சேன். சூப்பர் புக். நாம எங்க இருந்தோம்? அது சரி, உன் மேல மண் இருந்தது, நாங்க சிரிக்காம இருக்க முயற்சி பண்ணோம். மறுபடியும் வேலை செய்ய வந்துட்டியா? அப்போ நீ நினைச்ச மாதிரி இது கஷ்டமானது இல்லைன்னு அர்த்தம்? அப்படி இல்ல, இது கஷ்டம்தான். நான் இது செய்யணும்னு கடவுள் விரும்புறாருன்னு நினைக்கிறேன், அதனாலதான் செய்யறேன்.